வானொலி தளம் மக்கள் களம் அலசல் பேஸ்புக் பக்கத்தில் மற்றும் ஒரு கல்வி களம் நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைந்து இனிய மாலை பொழுது எம்மோடு நேரலையாக இணைந்திருக்கும் மற்றும் இனிய விருக்கின்ற இடையர்களையும் எம்மோடு அதிதியாக கலந்திருக்கும் சகோதரி ரினோசா நௌஷத் அவர்களையும் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்போவான் வலிமை கொண்டு என்னோடு இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்த சகோதரர் சுஹைர் இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலிமைக்கலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஒரு கல்வி கல்வியை நோக்கி பயணமாகவும் சமூகத்தின் எதிர்காலத்திற்கான பயணமாகவும் நாளாக இருக்கிறோம். எனவே இன்ஷாஅல்லாஹ் இருக்கின்ற அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார். பரவலாக சமூக வலைத்தளங்களிலே அறியப்பட்ட ஒரு இரும்பு பெண் என்று கூறலாம். இலங்கையிலிருந்து இந்தியாவினுடைய இனவாதிகளுக்கு ஆணித்தரமான சில எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்ததனூடாக அவருடைய அந்த ஆளுமையை வெளிப்படுத்திய ஒரு யுவதி அல்லது ஒரு எமது சமூகத்திற்கான ஒரு பெண்மணி என்று கூட கூறலாம். ஆம், சகோதரி ரினோசா நௌஷத் அவர்களே, உங்கள் பற்றி ஒரு சிறியதொரு அறிமுகத்தை தந்துவிட்டு உங்களோட அறிமுகத்தோடு சேர்த்து நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக எதிர்பாராமல் இடப்பட்ட ஒரு சம்பவம் தொடர்பாக நாங்கள் உங்களிடம் கேட்க இருக்கின்றோம். உங்கள் பற்றி ஒரு அறிமுகத்தை தர முடியுமா இணையர்களுக்காக? வாலைக்கும் சலாம் ரெண்டு பேருக்குமே. நான் வந்து ரினோசா, ஊர் வந்து அனுராதபுரம் வடமத்திய மாகாணம், நாச்சியாதீவு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல, கிட்டத்தட்ட அனுராதபுரத்துல இருந்து ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் உள்ள போகணும். ஒரு சின்ன கிராமம் இல்லை, ஒரு பெரிய கிராமம். 2500 அதிகமான பெரிய குடும்பங்கள் நிறைய வசிச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் இருந்தேன், படிச்சேன். ஏலவெல எல்லாம் அங்கதான் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து திரும்ப வந்து மீடியா ஸ்டடிஸ் அதாவது ஊடக கற்கை நெறிக்காக வந்து 2013 வந்து கிளம்புக்கு வந்தேன். அது அப்படியே அது முடிச்ச கையோட பாத்தீங்கன்னா வந்து மீடியாவுக்குள்ள வந்து அப்படியே நுழைஞ்சிட்டேன். அந்த அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து யூடிவில வந்து 5 இயர்ஸா ஒரு தனியார் தொலைக்காட்சி நல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 5-6 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்படித்தான் என்னுடைய ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம். அவர்களே, உங்கள் பற்றிய அறிமுகம் நேயர்களுக்கு ஒரு முக்கியமற்ற ஒரு விடயமாக இருக்கலாம். நீங்கள் அறியப்பட்ட ஒருவர் என்ற வகையிலே இருந்தாலும் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்காக கேட்கின்ற ஒரு கேள்வி என்ற ஒரு வழக்காரின் அடிப்படையில் நாங்கள் கேட்டிருந்தோம். ஆம், சகோதரர் ரினோசா அவர்களே, நீங்கள் ஊடகத்திலே பணியாற்றுகின்றீர்கள், அதே நேரம் சமூக அக்கறை கொண்ட ஒரு சமூக ஆர்வலராக இருக்கின்றீர்கள். நாம் ஏற்கனவே கூறியதை போன்று கடந்த இந்த மாதம் 18ஆம் தேதி நடந்தேறிய துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் தான். ஒரு 10 வயது குழந்தை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் எம்மை ஆட்டிப்படைத்தது. இது தொடர்பாக உங்கள் கருத்தை பதிவு செய்வதால் இந்த வகையான கருத்தை நீங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றீர்கள்? அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு நம்ம நாட்டை மட்டும் ஒரு சர்க்கிள் போட்ட முடியாது. வேர்ல்ட் வைடா பாத்தீங்கன்னா என்டயர் யூனிவர்சல் எல்லா நாட்டிலையும் வந்து இதே பிரச்சனை. அப்படி நம்ம அடுத்த நாடுகளோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில மூலைகள்ல வந்து இந்த சின்ன நாட்டுல கிட்டத்தட்ட 2 கோடி மக்களுக்கு 2 கோடி 13-14 லட்சம் இருக்கக்கூடிய அந்த நாட்டுல, மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல, அங்கங்க ஒரு மூலையில வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு 4 விஷயம், தெரியாம 40 விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இப்ப வந்து அந்த சிச்சுவேஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நம்ம வந்து ஒரு வீட்டுல நம்ம ஒரு ஃபேமிலியா வந்து நம்ம இருக்கோம் இல்லையா, ஒரு சகோதரியா இல்லைன்னா ஒரு தங்கச்சியா இல்லைன்னா ஒரு பெண்மணியா நம்ம வந்து இருக்கோம். நமக்கு பாதுகாவலர்களா நம்மளுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க. பெற்றோர்கள் இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உறவினர்கள் இருப்பாங்க. உறவினர்கள் இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. தெரிஞ்சவங்க இல்லாத பட்சத்துல யாரோ ஒருத்தருக்குரிய கீழே தான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம பார்க்கும் பொழுது
கரெக்டா நம்மள வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்களா அப்படிங்கறது வந்து அந்த பாதுகா அந்த அந்த இருக்க வேண்டிய அந்த நிலைமையில இருக்க வேண்டிய அந்த பர்சனாலிட்டி வந்து யோசிக்கணும். அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைக்கு யோசிக்க முடியாது, பட் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா அடல்ட் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா யோசிக்க முடியும். நம்ம யாரு கஸ்டடிக்குள்ள இருக்கோம், யாரோட பாதுகாப்புல நம்ம இருக்கோம், நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய வழிகாட்டல் சரியா அப்படிங்கிற உணரக்கூடிய சக்தி, உணரக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து சின்ன வயசுலயே வந்து வீட்டுல வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது வந்து சரியில்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து இந்த குட் டச் பேட் டச் எல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து அம்மா அப்பா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணா நீ வந்து சொல்லி தந்துருன்னு சொல்லுவாங்க. குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்க கூடாது, டச் பண்ணவே கூடாது, இன்னொருத்த வந்து உங்களை டச் பண்ணா அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப கராரா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டடா சொல்லி கொடுக்கணும் வீட்டுல எல்லா பசங்களுக்குமே. நம்ம வந்து ரியலா வந்து நம்மளுடைய பசங்களா இருந்தாலும் சரி, வெளியே உள்ள பசங்களா இருந்தாலும் சரி, பெரியம்மா பசங்களா இருந்தாலும் சரி, நார்மலா நம்ம வீட்டுல வந்து நம்ம சொந்த பிள்ளைங்க இருப்பாங்க. இப்ப நான் ஒரு தாயா இருந்தேன், எனக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல என்னுடைய பெரியம்மா பிள்ளை வந்து எங்க வீட்டுல இருக்கும், இன்னொரு ஆண் இருப்பாங்க, அது என்னோட பெரியப்பாவா இருக்கலாம், என்னுடைய தம்பியா இருக்கலாம், பட் எனக்கு அது பெரியப்பாவா இருக்கலாம், எனக்கு அது தம்பியா இருக்கலாம், அந்த பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணிய உறவா தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீ எப்படி நடந்துக்கணும், ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நீ எப்படி நடந்துக்கணும், ஒரு ஆம்பளை பிள்ளைகிட்ட நீ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சின்ன விஷயத்த வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து புகுத்தி வர்றது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிக்க விரும்புறேன். அதை நம்ம கரெக்டான வழிகாட்டலின் மூலம், கரெக்டான விஷயம் மூலம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குறையலாம். அது வந்து உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. சகோதரி ரினோத் அனவஷத் அவர்களே, சுருக்கமான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். இது பற்றி எமது ஊடகத்தில் பேச தொடங்கியது தொட்டு எமக்கும் பல விமர்சனங்கள் வருகின்றது. இது இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்கிறார்களே தவிர, இது ஒரு குற்றவியல் குற்றமாக பார்ப்பது சமூகத்தில் இல்லாமை போனது இதற்கான ஒரு அடிப்படை காரணமாகவும் நாங்கள் காண முடிகின்றதாக இருக்கின்றதாம். அதே போன்று மற்றொரு விடயம்தான், நேற்று இடம்பெற்ற மற்றொரு ஒரு துயரகரமான ஒரு செயல், ஊடகவியலாளராக நீங்கள் இந்த கருத்தை பதிவிட வேண்டும், அதே நேரம் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணாக அந்த பெண்ணிய உணர்வை மதிக்கக்கூடியவர் என்ற வகையிலும் இந்த கருத்தை பதிவிடீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நேற்று இடம்பெற்ற ஒரு முஸ்லிம் பெண்மணியின் மரண எரிப்பு, அது உடல் எரிப்பு தகனம் தொடர்பாக உங்களது பார்வை எவ்வாறு இருக்கின்றது? அதாவது ஷோர்ட்டா சொல்ல போனா, இனிவர் இந்த 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 19வது அரசியல் சீர்திருத்தத்தை தூக்கி போடுவாங்களோ இல்லையோ, அல் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், பைபிள், பகவத்கீதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நமக்குள்ள. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. 5 வருஷத்துக்கு வா திறந்தோம்னா கண்டிப்பா போட்டு தளர்வாங்க. ஓப்பனா லோக்கலா நம்ம சொல்ல போனோம்னா அதுதான் என்னன்னா, கடந்த அரசாங்கம், இப்ப நான் வந்து மொட்டு கட்சிக்கோ இல்ல நான் வந்து எதிர்கட்சிக்கோ இல்ல நான் வந்து வேற வேற கட்சிகளுக்கோ சார்ந்து பேசல, ஜென்ரலான ஒரு நிலைமையில நடுநிலையும் கிடையாது, இதுதான் உண்மை அப்படிங்கிற நிலைமை நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நார்மலா கடந்த 5 வருட ஆட்சி காலம் கெட்டது நடக்கல, கெட்டது நடக்கப்பட்டதாக சித்தரிக்கப்பட்டது, அதுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கெட்ட பேரு இஸ்லாம், அதாவது இலங்கையோட வரலாற்றை திரும்பி பார்த்து அந்த புக்கை நம்ம பிறக்கணும் அப்படின்னாக்கா 2020 April 21 வந்து ஒரு போம்பிளாஸ் நடந்துச்சு, காரணம் வந்து முஸ்லீம்னால நடந்துச்சு. இது ஒரு ஹிஸ்டோரிக்கலா பாத்தீங்கன்னா வரலாறு திரும்பி பார்த்தோம்னா முஸ்லீம்கள்ல பூசப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஒரு சிவப்பு சாயம் அது. அப்ப அந்த மாதிரி ஒரு பேர் உருவாகிருச்சு இல்ல, ஆனாலும் அந்த மாதிரி ஒரு உருவாகினத்துக்கு காரணம் கடந்த அரசாங்கத்துக்குரிய கடந்த அரசாங்கத்துல உள்ள கட்சிகளுடைய அதிகாரிகளை வந்து, அது வந்து ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, அமைச்சர்களா இருந்தாலும் சரி, மந்திரிகளா இருந்தாலும் சரி, நம்ம என்ன வேணாலும் பேசலாம். சுதந்திரம் வந்து, கருத்து சுதந்திரம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீ வந்து காட்டுன போட்டாலும் பிரச்சனை கிடையாது, நீ வந்து என்ன பிரச்சனையை போட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஜனாதிபதியை தூட்டினாலும் பிரச்சனை கிடையாது, ஜனாதிபதிக்கு வந்து கேவலமான பதிவுகள் இட்டாலும் பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் ஊடக சுதந்திரம். அந்த 5 வருஷம் தான் ஊடக சுதந்திரம் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் இருந்துச்சு இல்ல, ஒரு கார்ட்டூனிஸ்ட தூக்கினாங்க, என்ன பண்ணாங்க, ஒரு ஜனாதிபதிய, நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விடயத்துக்கு வரேன், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். ஜனாதிபதியை வந்து ஒரு ஒரு தவறான விதமா கார்ட்டூனை வந்து பண்ணதுக்காக வந்து அந்த கார்ட்டூனிஸ்டே வந்து தூக்கிட்டாங்க. பிரகீத் டெக்னலிகோட நினைக்கிறேன் அவரோட பேரு, சரியா ஞாபகம் இல்ல, நிறைய ஊடகவியலாளர்கள் வந்து தூக்கப்பட்டாங்க. அப்படி ஒரு ஊடக சுதந்திரமற்ற காலமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப வந்து இருக்கு. அது எங்க நமக்கு விளங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து இந்த மையத்து விஷயம் கேள்விப்பட்ட உடனே, இதுவே நம்ம கடந்த ஆட்சி காலமா இருந்துச்சுன்னா எப்படியே ரோட்டுக்கு இறங்கி இருப்போம் நம்ம? ஏன்னா அவன் எதுவுமே பண்ண மாட்டான், அவனை வச்சு பண்ணலாம், அந்த ஜனாதிபதியை வச்சு பண்ணலாம், அந்த அமைச்சர்களை வச்சு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நமக்கு எதிராக எதுவுமே திரும்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சுதந்திரம் இருந்துச்சு. இப்ப ஊடக சுதந்திரம் இருக்கா இல்லையான்னு கேட்டா நீங்க ஒரு வார்த்தையில என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஊடக சுதந்திரம் இல்ல. ஏன் ஊடக சுதந்திரம் இருந்துச்சுன்னா, நேத்தே நைட்டு அந்த மையத்தை வந்து எரிச்சத்துக்கு உடனே என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய பேரு
எல்லா ரோட்டுக்கு இறங்கி இருப்பாங்க. எப்படி பத்த வைப்பீங்க? அதோட பொது தேர்தல் ரீசெண்டா தான் நடந்தது இல்லையா? எத்தனை புதிய புதிய முகங்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு அமை அனுப்பி வச்சோம் நம்ம. முஷாரஃப் இல்லையா, மர்ஜான் ஃபலீல் அவர்கள் இல்லையா, எவ்வளவு பேரை அனுப்பி வச்சோம், எத்தனை பேர் அனுப்பி வச்சோம். இவங்களை என்னத்துக்கு நம்பி நம்ம ஓட் போடுறோம்? அதுக்காக நான் அவங்களை குற்றம் சொல்ல வரல. நான் என்னத்துக்கு சொல்ல வரல, என்னத்துக்கு அனுப்பி வச்சோம் நம்ம? இவங்க எல்லாம் நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா, மேபி அடுத்த மையத்தை விழுந்தா, மேபி ஒருத்தர் மவுத் ஆகினா எரிக்க விட மாட்டாங்க, இப்படி ஆச்சும் புதைக்க விட்டுருவாங்க. அந்த நம்பிக்கை கடுகளவாச்சும் ஒரு கொஞ்சம் எள்ளளவாச்சும் அந்த நம்பிக்கை வச்சுதான் ஓட்டை போட்டு பிரதிநிதிகளா அமைச்சு வச்சாங்க. அந்த நம்பிக்கை இருந்தது. நேத்து நைட் அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே பயங்கரமான ஒரு 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 என்ன சொல்றது சரி, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி வந்தது. என்ன வாழ்க்கை இது? இப்ப நாளைக்கு வந்து ரிஃபானா அந்த லேடின்னு நினைக்கிறேன், நேத்து வந்து இறக்கப்பட்ட அந்த ஐடிஎச் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு நேற்று இறந்த அந்த மௌத்தாகி அந்த சகோதரியின் பேர் ரிஃபானான்னு நினைக்கிறேன். ரிஃபானாக்கு நடந்த நாளைக்கு ரினோசாக்கும் நடக்கலாம். ரினோசாக்கு நடக்கும்பொழுது யாரும் கேட்காமலும் இருக்கலாம், பாத்திமாக்கும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப இத வந்து இப்ப வந்து நான் ஃபேஸ்புக்ல ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா சொல்றேன், நீங்க நீங்க பேசி என்ன ஆக போகுதுன்னு கேக்குறாங்க இல்லைங்களா? அப்ப வந்து பேச முடியாது இந்த இடத்துல. பேசினா நமக்கு என்ன நடக்கும்? சில நேரம் நம்மளுடைய அட்ரஸே இல்லாம போகும். முகவரி இல்லாத காணாமலாக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்ல நாமளும் இருக்க வேண்டிய நிலைமைகள் வரும். காலையில நான் யோசிச்சேன் இது சம்பந்தமா ஒரு பதிவு இடலாமான்னு நினைச்சேன். எங்க போனீங்க அமைச்சர்கள்? என்ன ஆச்சு? ஒரு முஸ்லீம் அமைச்சருடைய தம்பியே இன்னைக்கு வந்து 4/15 நினைக்கிறேன் அவரை அரெஸ்ட் பண்ணி வந்து இந்த போம்லா சம்பந்தமா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து 4 மாதங்கள் கடந்து இன்னைக்கும் அங்கதான் இருக்காரு. அதே வந்து பேசுறதுக்கு யாரும் இல்லையா? இப்ப வந்து அந்த அமைச்சர் ரிஷாத் பதியுதீனோட தம்பின்னு நினைக்கிறேன், ரியாஜ் பதியுதீன் அவர்கள் 4 மாசம் 15 அரெஸ்ட் பண்ணப்பட்டு இன்னைக்கு வந்து 8 மாசம் ஆகிருச்சு. ஒரு குற்றம் செஞ்சிட்டாருன்னு சொன்னாக்கா தண்டனை கொடுக்கறதுக்கு 4 மாசம் தேவையில்லையே. ஒரு நாள் ரெண்டு நாள் நீ குத்தத்தை செஞ்சேன்னு சொல்லி ஒப்பு வச்சிடலாமே. அதுதான் வச்சு பண்றதுன்னு சொல்லுவாங்க லோக்கலா, சொல்லா வச்சு செய்யறது. நீ இப்படி பண்ணியா, நீ இப்படி பேசினியா, இதுக்கு வந்து ஆப்போசிட்டா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நாங்க வேற மாதிரி பண்ணுவோம். இதான் சர்வதிகார ஆட்சின்னு சொல்லுவாங்க, பாசிச ஆட்சின்னு சொல்லுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப நேத்து நடந்த விஷயம் நாளைக்கு வந்து இன்னொரு பெண்ணுக்கு நடக்க கூடாது. இந்த மைண்ட் செட் எப்ப இருந்துச்சுன்னா அந்த பொது தேர்தலுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த அமைச்சர்கள் வருவாங்க, இதுக்கப்புறம் ஒரு நல்ல பாராளுமன்ற அமைச்சர்கள் இருப்பாங்க, முஸ்லிம்களுக்காக பேசுவாங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா கண்டிப்பா வந்து இது பண்ண மாட்டாங்கன்னு. கடைசியில அந்த மைண்ட் செட் அப்படியே மாறி போயிருச்சு. இன்னைக்கு 5 வருஷம் இந்த எண்ணத்துக்குள்ளேயோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருந்து இருக்கிற மாதிரி தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதான் உண்மை. சகோதரி ரினோசா நௌஷாட் அவர்களே, உண்மையிலே ஒரு ஒரு பெண் என்பதையும் தாண்டி சில அரசியல்வாதிகளால் கூட குரல் எழுப்ப முடியாத விடயத்தை நீங்கள் ஆணித்தரமாக சொல்லியிருந்தீர்கள் என்பதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். எமது நிகழ்ச்சியிலே கலந்திருந்த ஒரு அரசியல்வாதி அல்லது அரசியல் ஈடுபடுகின்ற ஒருவரிடம் பற்றி நாங்கள் இது பற்றி கேட்டோம். அந்த கைது தொடர்பாகவும் தடுத்து வைத்தல் தொடர்பாகவும் கேட்ட பொழுது இது தொடர்பாக நான் பேச விரும்பவில்லை என்று அதை மூடிவிட்டார். என்னவென்றால், அது பற்றி தெளிவு போதாது, அறிவு போதாது, எதை பற்றி பேச முடியும் எதை பற்றி பேச முடியாது என்ற அறிவு இல்லை. அதுதான் காரணம் இன்றைய சமூக இன்றைய தலைப்பிற்கும் நாங்கள் கேட்ட 2 கேள்விக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இவை யாவும் எதனால் ஏற்படுகின்றது என்றால் கல்வி அறிவின்மை என்பதே ஒரு உண்மை, ஒரு கசப்பான உண்மை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால் பல்கலைக்கழகத்திலே சென்று ஒரு பட்டத்தை பெற்றுவிட்டால் அல்லது ஒரு டிப்ளமாவை பெற்றுவிட்டால் அல்லது உயர்தரத்தை கற்று அதனூடாக ஓரளவு அறிவை பெற்றுவிட்டால் நாம் கல்வி சார்ந்த ஒரு கல்வி கற்ற சமூகம் என்ற ஒரு நிலைக்குள் நாம உள்நிலைந்து கொள்கின்றோம். ஆனால் நீங்கள் சொல்வதை போன்று ஊர்பாசையை சொல்ல போனால் எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றும் தெரியாது. இதுதான் நமது நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை பேச முடியும் என்று தெரியாது, இதை பேசக்கூடாது என்று தெரியாது, நமது உரிமை என்னவென்று தெரியாது. இதனால் தான் நாம் இன்று இந்த தலைப்பை தெரிவு செய்வதற்கான காரணம். ஆம், அது அந்த 2 சம்பவங்களும் நமது கல்வி அறிவின்மை காரணமாக ஏற்படுகின்ற பாரிய விபரீதத்தை தெளிவுபடுத்துகின்ற 2 சம்பவங்களாக இருக்கின்றது. ஒரு பெண்ணாக, ஒரு ஊடகவியலாளராக, சமூக ஆர்வலராக பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்தில் தொழில்நுட்பம் எவ்வாறு பங்கு வகிக்கின்றது என்பதை பேச முன் பெண்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை ஓரளவு தெளிவுபடுத்த முடியுமா? கண்டிப்பா. இப்போ சொல்லி ஆகணும் ஒரு விஷயம், இலங்கையுடைய வந்து கல்வி அறிவு வீதம் வந்து 96.3% சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுல ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பொதுவா ஏனைய நாடுகளை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எழுத்தறிவு வீதம் நம்ம நாட்டுல வந்து கூட
மொத்தமா எல்லாரையும் வச்சு பார்க்கும் பொழுது பெண்கள், அது முஸ்லீம் பெண்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்வேன் நார்மலா வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, அழகா ஒரு எல்கேஜி பிகேஜி யூகேஜி எல்லாம் அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டு லைட்டா அந்த 10ஆம் ஆண்டு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேல வேண்டாம் நிறுத்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் சிட்டிக்குள்ள இல்லைனாலும் கிராமங்களுக்குள்ள இருந்துதான் வந்திருக்கு. ஏன் இருந்து வந்திருக்கு? ஒரு ஒரு புள்ள வந்து ஈவினிங் வந்து 4 மணிக்கு கிளாஸ் போனாக்கா, இதுதான் யதார்த்தம் நிதர்சனமான உண்மை இதுதான், 6 மணி மகரிப்புக்கு பாங்கு கேட்கும் பொழுது வீட்டுக்கு வருதுன்னா, அக்கம் பக்கத்துல இப்ப இங்கதான் நிறைய சிசிடிவிஸ் இருக்கு, அங்க வந்து மனுஷங்க தான் சிசிடிவிஸ், அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, இதுவே பார்த்து பார்த்து இருக்கிறதுனால ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற எந்த வேலையும் கிடையாது இல்லையா, அடுத்தவங்களோட வேலையை பாக்குறதே தொழிலா இருக்கிறதா கிராமங்கள்ல வேலை. அதனாலதான் கிராமம் இன்னும் கிராம லெவல்ல இருந்துட்டு இருக்கு, இன்னும் வளர்ந்து வருது இல்லைன்னு சொல்லிக்கலாம், நானும் கிராமத்துல இருந்தா வந்திருக்கேன். ஆனாலும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், 6 மணிக்கு அப்புறம் வந்து கிளாஸுக்கு வீட்டுக்கு வரும்பொழுது என்ன, அந்த பிள்ளை மகரிப்புக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு வருது, இது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அழகா அப்படிங்கிற கேள்வி அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெண்ணுக்கு ஒரு பொம்பளை மகரிப்புக்கு பாங்கி கேட்கும் பொழுது வீட்டுக்கு வர்றது முறையா, இந்த க்வெஸ்சன்லதான் ஒரு பொம்பளையோட டேர்னிங் பாயிண்டே ஸ்டார்ட் ஆகுது. வீட்டாக்கள் வந்து அவங்களுடைய வீட்டுல உள்ள பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டடா ரெஸ்ட்ரிக்டடா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, அது என்னோட புள்ள படிக்குது கிளாஸ் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அக்கம் பக்கத்தோடைய கதை கேட்கிறவங்களாதான் என்ன பண்ணுவாங்க, ஆமா இல்ல அது அழகில்ல, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, இதோட படிப்பு போதும், இப்படியே நின்று கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. முதல்ல நாங்க பெண் நாங்க பெண் நாங்க பெண் அப்படிங்கறத வந்து ப்ரொபகண்டா கொடுக்கறத முதல்ல நிறுத்துங்க, பிரகடனப்படுத்துறத நிறுத்துங்க. நான் ஒரு பர்சனாலிட்டி, நான் ஒரு பர்சன், அவ்வளவுதான். இப்போ இஸ்லாத்துல ஒரு விஷயம் சொல்ல வரேன், என்னன்னா இந்த காலத்துல வந்து டெக்னாலஜிகளா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எவ்வளவோ ட்விட்டர் எவ்வளவோ யூடியூப் என்னெல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு நீ ஒரு இஸ்லாத்தை பத்தி சொல்லணும்னா ஈஸியா சொல்லிடலாம், இன்னைக்கு 5 நேரம் தொழுங்கன்னு சொல்லி சொல்லிடலாம், யாருமே நம்மள வந்து தடை பண்ண போறது கிடையாது. ஆனா நபி அவர்களுடைய காலத்துல கிட்டத்தட்ட 1400 வருஷங்களுக்கு முன்னாடி நபி அவர்கள் ஒரு இஸ்லாத்தை பரப்புறதுக்காக ரகசிய பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. எதுக்கு ரகசிய பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க? பப்ளிக்ல வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, அதாவது வந்து சீக்ரெட்டான ஒரு ப்ரொபகண்டா இஸ்லாமிய இஸ்லாத்தை பத்தி பரப்பினாங்க. அதுக்கப்புறம் வந்து பகிரங்க பிரச்சாரம் நடந்தது. அதே நபி அவர்கள் காலத்துல இந்த டெக்னாலஜி வளர்ந்து போயிருந்ததுன்னா, இந்த ஃபேஸ்புக் இருந்ததுன்னா, இந்த யூடியூப் இருந்ததுன்னா, டெக்னாலஜிகளா இந்த ட்விட்டர் இருந்துச்சுன்னா, ஈஸியா இஸ்லாத்தை பரப்பியிருப்பாங்கல்ல. ஒரே இடத்துல இருந்தே ட்வீட் பண்ணி 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 பண்ணி, நான் தான் நபி, நான் தான் இறைவனுடைய தூதர், அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை, அவன் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு ப்ரோபகண்டா பண்ணிருப்பாங்களே. அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிறத வச்சு நல்லா பண்ணிட்டு போலாம், டெக்னாலஜிக்கலா அதை நம்ம கொண்டு போலாம். ஏன் நான் இப்ப இதை சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, அதாவது சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக்னா என்ன, டெக்னாலஜிகள்னா என்ன, இந்த மாதிரியான சமூக ஊடகங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, பெண்கள் வந்து நுழைஞ்சதுக்கு அப்புறமா, எதுக்கு பெண்கள் வந்து ஃபேஸ்புக்ல வர்றாங்க, ஃபேஸ்புக்னாலே ஹராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. முதல்ல கொண்டு ஏன் அந்த ஃபேஸ்புக்ல வந்து நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, மார்க்க விஷயங்களை ஷேர், நீ தான் மார்க்கம் பேசுறீங்க இல்ல, மார்க்க பெண்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஓகே பெண்கள் வரக்கூடாதுன்னு நினைங்க, நீங்க நல்லத்தை நினைங்க, நல்லத்தை ஷேர் பண்ணுங்க, அண்ணனுக்கு என்ன தொழுகையுடைய நேரங்களை ஷேர் பண்ணுங்க, இஸ்லாத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஷேர் பண்ணுங்க, அல்லாவுடைய நரகத்தை பத்தி நீங்க சொல்ற, நீங்க இஸ்லாம்லயோடைய நல்ல விஷயங்களை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு நினைச்ச உடனே ஷேர் பண்ணிடலாம். உனக்கு 2500 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னுடைய ஃபேஸ்புக் வால்ல இருந்தாங்கன்னா, நீ போடுற ஒரு போஸ்ட் 2500 பேரை போய் பார்க்க வைக்குதுன்னா, ஒரு 10 பேர் ஷேர் பண்ணாங்கன்னா, அதுதான் அதுதான் நீ பயன்படுத்துற முறை, இங்க டெக்னாலஜியை பயன்படுத்துற முறை அதுதான். அதை சொல்லி கூட இங்க இப்ப உள்ள சமுதாயத்தினருக்கு, இன்னைக்கு யுகத்துல வந்து, இன்னைக்கு யுகம் 2021 நூற்றாண்டு அப்படி இருக்க தாண்டிட்டு போயிட்டு இருக்கோம், இன்னொரு 10 வருஷத்துல என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. அப்ப வந்து அதே இஸ்லாம் அதே வரைமுறை அதே பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் இருக்கும், ஆனா அந்த வழிகள் வந்து அந்த வே கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். நீ அதே இப்ப வந்து அதை தான் நான் சொல்ல வரேன், அன்னைக்கு நபி அவங்கள்ட்ட கையில இந்த டெக்னாலஜி இருந்துச்சுனாக்கா இஸ்லாம் வேற மாதிரி பரவி இருக்கும். அன்னைக்கு காலத்துல அது இருந்தது, அதே இறைவன் நமக்கு வந்து எந்த வந்து குறையும் நமக்கு வைக்கல, இன்னைக்கு கொடுத்துருக்கான், இதை வச்சு நீ பண்ணு, இதை வச்சு நல்லது பண்ணு, ஃபேஸ்புக்கை வச்சு நீ என்னது நல்லது பண்ணியோ நல்லது பண்ணு. இப்ப நீ போடுறது வந்து 10,000 பேர் பார்த்தாங்கன்னா 10 பேராச்சும் வந்து திருந்துவாங்க, 10,000 பேர் வந்து சூசைட் பண்றதுக்கு அட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜஸ்ட் 5 பேராச்சும் அதை விட்டு திரும்பி நல்லா வாழ்றதுக்கு வழி செய்வாங்க, 4,000 பேர் வந்து தொழாம இருந்தாங்கன்னு சொன்னா நீ போற ப்ரேயர் டைம்ல 4 பேராச்சும் தொழுவாங்க, அந்த நன்மை அந்த புண்ணியம் எல்லாம் யாருக்கு போய் கிடைக்க போகுது, உனக்குதான் போய் கிடைக்க போகுது. அப்போ இங்க என்ன என்னன்னா, ஆம்பளைங்க அதாவது வந்து ஆண்கள், எல்லா ஆண்கள் கிடையாது நான் சொல்றேன், சும்மா சொல்றேன்,
நீங்க வந்து டெக்னாலஜிக்கலா பெண்கள் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி வரும் பொழுது கண்டிப்பா ஆண்கள் வந்து ஆண்களுடைய தயவு இல்லாம ஆண்களுடைய பாதுகாப்பு இல்லாம அவங்களுடைய அந்த ஃப்ரேம் இல்லாம ஒரு பெண்ணுக்கு வந்து சாதிக்கவே முடியாது. அவங்களுடைய அந்த அந்த கவனம் இருந்தா மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு வந்து வெளியே தாண்டி வர முடியும். பாதுகாப்பான முறையில ஒரு பெண் வந்து தொழில் புரிய முடியும், பாதுகாப்பான முறையில வெளியே நடமாட முடியும். ஒரு ஆண் இருக்கணும் இல்லையா? ஆண்கள் வந்து இருக்கிறதுனாலதானே வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆண்கள் முதல்ல அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீ எது வேணாலும் ஆகு, அந்த அந்த சப்போர்ட்டுக்கு நான் ஒரு பில்லரா நான் இருக்கேன், ஒரு ஒரு தூணா நான் இருக்கேன், ஒரு ஒரு பவர் ஹவுஸா நான் இருக்கேன், உனக்குரிய முதுகெலும்பா நான் இருக்கேன் அப்படிங்கறத சொல்லி கொடுங்க. அப்படிங்கறத சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு பைலட், ஒரு டீச்சர், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தை எவ்வளவு பேர் வந்துருவாங்க இல்லையா? அந்த தாட் வந்து அடிப்படை வர்க்கத்துல இருந்து மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லா சமூக வர்க்கத்தினருக்கும் வந்து பதியப்பட வேண்டும். பதியப்பட்டுச்சுனாக்கா கண்டிப்பா அந்த தாட் ஆஃப் மைண்ட் அந்த அதை வந்து இல்லாம பண்ணிட்டு நம்ம வந்து பெண்களுக்கும் வந்து கொடுக்கலாம், சம உரிமை கல்வியை கொடுக்கலாம், அவங்கள முன்னாடி வரணும் அப்படிங்கறத அவங்களை வெல்கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். நல்லதொரு விளக்கம். அதே போன்றுதான் தனிப்பட்ட வாழ்க்கை என்ற ரீதியிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லையை அவர்களாக நிர்ணயித்திருப்பார்கள். அதிலே சில குடும்பங்கள் பெண்களை அது மாத்திரமின்றி குடும்பங்களுடைய கலாச்சாரங்கள் மாத்திரமின்றி நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான அடுத்தது ஆண்களே தான் பெண்களுக்கு சவாலாகவும் அமைந்து விடுகின்றார்கள். அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கின்றது. ஆணாக இருந்தாலும் நாம் அதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கின்றது. பெண்களுக்கு செல்மிசம் செய்பவர்கள் பெண்கள் அல்ல, ஆண்கள் தான். அந்த குற்றத்தை நாம் ஆண்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தமான நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆம், அந்த காலகட்டத்தை விட்டு நாம் இப்பொழுது ஒரு பாரியளவான தொழில்நுட்ப ரீதியான புரட்சிக்குள்ளே உள்வந்திருக்கின்றோம். இப்பொழுது இவன் அந்த பட்டதாரி கற்கைகள் கூட நாம் வளமையாக நாம் பல்கலைக்கழகத்துக்கு சென்று கற்ற அந்த வழக்காறு மாறி எல்லாமே ஆன்லைன் மூலமாக வந்துவிட்டது. ஆனா இந்த காலத்திலும் நமது பெண்கள் இதனை பாவித்துக் கொள்கிறார்களா? ஆம், ஆரம்பத்திலே அப்படி ஒரு ஒரு எல்லையை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த எல்லையும் தாண்டி தற்பொழுது வீட்டுக்குள்ள இருந்து கல்வி தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா இதனை எவ்வாறு நமது பெண்கள் அல்லது நமது சமூகம் பாவித்துக் கொள்கின்றார்கள் என்பது கூற முடியுமா? ஆமா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிஃபோர் லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன், அதாவது பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனான்னு வரும்பொழுது இந்த ஜூம் அப்படிங்கிற வந்து ஆப், இந்த ஆன்லைன் அப்படிங்கிற ஆப், அதை வந்து வந்து இந்த நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு கூட ஜூமா இருக்கலாம், எனக்கு எந்த ஆப்னு தெரியாது. இந்த ஜூம் வந்து கிட்டத்தட்ட 2010 வந்து உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த 2020 வரைக்கும் நான் நினைக்கிறேன் யாரும் பெருசா யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா எங்க 10 அப்புறம் ஜப்பானை சேர்ந்த ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சாரு நினைக்கிறேன், எரிக் அப்படிங்கிறவரு. அவருக்கு வந்து இப்பதான் அதுக்குரிய லாபம் கிடைச்சிட்டு இருக்கு. என்னன்னா இப்பதான் அதை யூஸ் பண்றாங்க. ஏன் யூஸ் பண்றாங்க? இந்த கொரோனா கோவிட் சிச்சுவேஷன் வந்து காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன், ரொம்ப கிரிட்டிக்கல், யாருக்கும் வெளியே வர முடியாது. இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 வந்து நம்ம வந்து லாக்டவுன்ல இருந்தோம், செல்ஃப் ஐசோலேஷன்ல இருந்தோம், எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்தோம், வெளியே எங்கேயும் போகிறது இல்ல, கடைக்கு போக முடியாது, ஸ்கூல் போக முடியாது. இப்பதான் ஸ்ரீலங்காவில பாத்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில வந்து அடுத்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஸ்கூல் போக முடியாது பட் படிக்கணும், நம்ம வெளியே போக முடியாது நமக்கு வந்து திங்ஸ் வாங்கணும், நம்ம அது பண்ண முடியாது பட் அதுக்கு மாற்றமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நம்ம மாற்று வழிகளை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த ஆன்லைன் மூலமாக பாட வகுப்புகள் வந்து நடக்கிறது வந்து ரொம்ப பெருகி போயிருச்சு. நார்மலா வந்து நார்மல் டேஸ்ல வந்து நம்ம ஈவினிங் கிளாஸஸ் டியூஷன் போற மாதிரியே இப்போ உள்ள நாட்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அதிகமாயிருச்சு. அது ஸ்கூல் ரீதியாகவும் சரி, ஆஃபீஸ் ரீதியாகவும் சரி, இன்டர்நேஷனல் மீட்டிங் ரீதியாகவும் சரி, சர்வதேச சில விஷயங்கள் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஆன்லைன் மூலமா வந்து ரொம்ப பெருகிட்டது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் நமக்கு இருந்தா மாறலாம். பட் ரியலா நம்ம வந்து ஒரு ஒரு டியூஷனுக்கு போய் ஒரு கிளாஸ் ரூம்ல போய் புத்தகத்தை திறந்து ஒரு டீச்சரோட முகத்தை பார்த்து படிக்கக்கூடிய அந்த சட்டிஸ்பாக்சன் இந்த ஆன்லைன் மூலமாக படிக்கிறதன் மூலமா ஏற்படுமா அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தான் தெரியல. அது பழகினாங்கன்னா ஜென்ரலா நான் வந்து ஒரு 4-5 முன்னாடி பாத்தீங்கன்னா 2-3 பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டேன், கிளாஸ் எல்லாம் நடக்குதா பசங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க நடக்குது, ஆன்லைன் மூலமா நடக்குது, டெய்லி நடக்குது. என்ன படிக்கிறாங்களா? ஓகே படிக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சில பேருக்கு தெரியாது. வீட்டுல பேரண்ட்ஸ் படிச்சவங்களா இருந்தா பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். பேரண்ட்ஸ் படிக்காதவங்களா இருந்தாங்கன்னு சொன்னாக்கா பசங்க போனை வச்சுட்டு என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. சோ இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளை மாத்திருச்சு. நீங்க சொல்ற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு என்ன பண்ணலாம், இப்ப அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா?
இப்ப நிறைய பேர் இப்ப நார்மலா பயோ படிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினருடைய மகன் பாத்தீங்க அப்படின்னாக்கா பாகிஸ்தான்ல வந்து மருத்துவ படிப்புக்காக போயிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டாரு ஸ்ரீலங்காக்கு இந்த கொரோனானால. பட் அவருக்குரிய கிளாஸ் எல்லாமே கிளாஸஸ் எல்லாமே டியூஷன்ஸ் எல்லாமே படிப்பு கற்கை நிறைய எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமா நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப நான் கேட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தாரு. ஆமா நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை ஏத்துக்கிறவங்களுடைய மைண்ட் செட் அவங்களுடைய மனத்தை பொறுத்து தான் அது இருக்குன்னு சொல்லலாம். அது எந்த அளவு சக்சஸ்ஃபுல்னு இப்ப சொல்ல முடியாது. உண்மையில் இந்த கல்வியை பொறுத்தளவில் அதாவது நாங்கள் இது இது உண்மையில் ஒவ்வொருவரும் பழகினால் இந்த நிகழ்வை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொண்டால் நிச்சயமாக அவர்கள் அறிவார்கள் இதன் மூலம் இவ்வளவு பிரயோசனம் இருக்கின்றது என்று. ஆனால் இவர்கள் இப்பொழுது என்ன செய்கின்றார்கள் என்றால் எந்த விதத்திலையுமே அந்த கல்வியை நோக்கி நகராமல் இன்னும் பழைய முறைக்கு திரும்ப பார்க்கின்றார்கள். ஆனால் இதை பொறுத்த மட்டும் நான் ஒன்லைன்ல படிக்கின்றவன் என்ற வகையில் நான் சொல்கின்றேன், அன்பான நேர்களுக்கு ஒன்லைன் மூலம் கற்பது மிகச் சிறந்தது, நிறைய விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்தை நான் உங்களுக்கு வைப்பதோடு சகோதரி அவர்கள் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இப்பொழுதோ எல்லோரும் கேட்கிறார்கள் ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் சாரி ஃபேஸ்புக்ல அல்லது யூடியூப்ல படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்களே, இது அதாவது எப்படி படிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இவர்களிடம் நாலேஜ் ஒன்று இல்லை. அதாவது எப்படி யூடியூப்பை திறந்தால் என்ன எப்படி நாங்கள் எங்களுக்கு தேவையான பகுதியை தேட வேண்டும், இது சம்பந்தமாக உங்களது கருத்துக்கள் எப்படி நீங்கள் உங்களுக்கு பார்க்கணும்? இப்ப ஜென்ரலா இப்ப படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா ஓகே, முதல்ல வந்து படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்குள்ள வரணும். நார்மலா இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், அதை அடைவதற்குரிய முன்னேற்பாடுகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல அதை அடைய முடியுமா, அது எப்படி அடையிறது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து பசங்களுக்குள்ள முதல்ல வரணும். இப்ப நார்மலா நீங்க உங்களுடைய ஏரியா நீங்க வந்து அப்ராட்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்க முடியாமையினால இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில எல்லாம் பாத்தீங்கன்னா சில வீட்டு இப்ப எங்க ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஈவினிங்ல வந்து பசங்க எல்லாம் வெளியே இருப்பாங்க. அப்ப வந்து வீட்டுல உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப படி இப்ப படி இப்ப படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பட் எவ்வளவுதான் வந்து நம்ம சொன்னாலும் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா விளையாண்டுட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அன்னெசரியான சில விஷயங்களை ஈடுபட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வந்து டைமை வந்து வேற மாதிரி ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, வேஸ்டா வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ படிக்கணும் இப்போ வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து தேடி சில விஷயங்களை படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ஒரு சில பீப்புள் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ நார்மலா வந்து இப்போ நீ வந்து ஜென்ரலா இப்ப நீ வந்து ஒரு ஒரு கட்டுரை எழுதணும், இந்த கட்டுரைக்கு வந்து ஒரு தலைப்பிடணும், அந்த தலைப்பை வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம்னு வந்து யோசிப்பாங்க. அதை அழகா பண்ணணும், அதை எப்படி பண்ணலாம், ஓகே கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துடலாமே, இல்லைன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சில பேருக்கு அந்த அந்த தாட் இருக்கும். பட் சில பேருக்கு அது தெரியாது, அது ரொம்ப யோசிப்பாங்க. இப்ப ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், உதாரணத்துக்கு இப்ப வந்து நம்ம பெருநாளைக்கு வந்து நம்ம விஷ் பண்ண போறோம், வந்து ஈத் முபாரக்னு சொல்ல போறோம். இதை ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு பிக்சர் அனுப்புறாங்க ஈத் முபாரக் அப்படின்ற போது நமக்கு அனுப்புறாங்க. நம்ம என்ன பண்றோம்னா இன்னொருத்தருக்கு அனுப்புறது கூகுள்ல போய் என்ன சொல்றோம் விஷயம் சொல்லி சர்ச் பண்றோம், ஈத் முபாரக் சொல்லி சர்ச் பண்றோம், நிறைய பிக்சர் வருது, அதுல ஒன்று எடுத்து அனுப்பிடும். ஆனா இதுவே சில பேர் என்ன பண்ணுவாங்கண்ணா, எனக்கு இது மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்களேன், இது எப்படி எங்க இருந்து எடுத்தீங்க, இது எப்படி இவ்வளவு எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்ல கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் லைட்டா சிரிப்பா இருக்கும், ஆனா ஒரு வகையில கவலையா இருக்கும். அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சில பேருக்கு இல்ல. அது கம்ப்யூட்டர் நாலேஜ் பாத்தீங்கன்னாக்கா 28.8% தான், அதாவது 3% தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து, அதாவது லிட்ரஸி பர்சன்டேஜ் வந்து நமக்குள்ள இருக்கு, கல்வி அறிவு இருக்கு. சோ அந்த அந்த கணினி அறிவை வந்து பெருகிக் கொள்வதற்காக வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அதனால வந்து அந்த படிக்கக்கூடிய மைண்ட் செட், கொஞ்சம் தேடுதலுக்குரிய அந்த மைண்ட் செட், அதெல்லாம் நமக்கு வந்தாதான் கண்டிப்பா நமக்கு படிக்க முடியும், அது எந்த மாற்றமும் கிடையாது. நாம் கடந்த காலத்திலே, அதாவது அந்த 1980s காலத்திலே 80s kids அல்லது 90s kids பார்த்தால் கொஞ்சம் ஓரளவு 50% தொழில்நுட்பத்தோடு இணைந்திருப்பதை காண முடிகின்றது. ஆனால் அதற்கு பிந்தியவர்கள் இன்னமும் ஒரு ஓரளவான ஒரு விமர்சனத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தற்கால சிறுவர்கள், உதாரணமாக சொல்ல போனால் எனது மகள் 8 வயது குழந்தை, யூடியூப்ல கேக் செய்வது என்று எப்படி என்பது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், ஆனால் செய்ய தெரியாது, ஆனால் செய்முறை தெரியும் என்னவென்றால் யூடியூபை பாவித்துக் கொள்வது இது. ஆனால் நாம் அதற்கான ஒரு மேற்பார்வையை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு யதார்த்தம். அதனால்தான் நாம் ஆரம்பத்தில் சொன்னோம் அந்த சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான கதையை சொல்லியிருந்தோம். இந்த தொழில்நுட்பத்தை பாவிக்கின்ற பொழுது சிறுவர்கள் அல்லது பெண்கள், அவர்களை நாம் சொல்வதென்றால் அந்த
நல்ல டேர்ம் சொல்வதுன்னா வல்னரபிள்ஸ் குரூப் அப்படி என்று சொல்வோம். அந்த அவர்கள் தொடர்பான எபியூசஸ் துஷ்பிரயோகங்கள் அநேகமாக நடந்திருக்கின்றது. ஆனா அந்த ஒரு பாதுகாப்பான கட்டமைப்போடு சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொடர்பாக நீங்கள் வழங்க முடியுமான வழிகாட்டல்கள் என்னவாக இருக்கும்? ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் 105 வீதத்துக்கு மேற்பட்டவங்க வந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா அடல்ட் ரேஞ்சில் உள்ளவங்களை விட சின்ன பசங்கள் கிட்ட வந்து நிறைய போன் யூஸ் இருக்கு. என்னன்னா அதை வந்து பிழை என்று சொல்ல முடியாது. இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா நம்ம ஒரு மொபைலில் வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம மொபைலில் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்போம், ஏதாச்சும் பார்த்துட்டு இருப்போம், மெசேஜஸ் பண்ணிட்டு இருப்போம், சேட் பண்ணிட்டு இருப்போம், ரிசர்ச் பண்ணிட்டு இருப்போம், நல்லது பண்ணலாம் கெட்டது பண்ணலாம் எல்லாமே நம்ம வட்ட வேற என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஆனால் பார்க்குறவங்க கண்ணுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் மொபைலில் இருக்க, என்ன இது பண்ணிட்டு இருக்க, என்ன அது பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து மனிதர்கள் வந்து இந்த கற்களை எழுதி வந்து படிச்சாங்க. அது மூலமா வந்து நார்மலா பாத்தீங்கன்னா சில குர்ஆன் இல்ல சில வியாக்கியானங்களாகட்டும் சில புராணங்களாகட்டும் சில விஷயங்கள் வந்து ஏடுகளை வந்து கற்களை எழுதப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் பத்திரிகைகள் எழுதப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஊடக முறைகள் வந்து வேற 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 வேறையா வந்து வளர்ந்துட்டு வந்த டைம்ல இப்ப வந்து டெக்னாலஜிக்கலா வந்து இந்த யுகம் வந்து மாற்றம் பெற்று விட்டது. ஸோ நம்ம ஒரு புத்தகத்துல ஒரு புத்தகம் வந்து 2.5 kg டெய்லி நம்ம தூக்கிட்டு போறோம், அதே 2.5 kg உள்ள அந்த வெயிட்ல உள்ளது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன மொபைல வந்து நம்மளுடைய உள்ளங்கைக்குள்ள வந்துருது. அந்த மாதிரி ஒரு காலம் வந்துருச்சு. ஸோ வந்து இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு வர்றோம், வீட்டுல இருக்கோம், ஒரு ஈவினிங் டைம்ல வந்து பசங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம், நீ வந்து மொபைல் யூஸ் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனா நம்ம யூஸ் பண்ணாதன்னு சொல்லும் பொழுது அங்க என்ன இருக்கு அதை பார்க்காதன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அவங்க சர்ச் பண்ணுவாங்க மைண்ட்லயே, அப்ப என்னமோ இருக்கு இல்ல, அதனாலதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீ யூஸ் பண்ணாத, நீ அது பண்ணாத, நீ இது பண்ணாதேன்னு சொல்றதை விட இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம வந்து நல்ல வசதி படைத்தவர்களா இருக்கலாம், மிடில் கிளாஸ் உள்ளவங்களா இருக்கலாம், ஹை ப்ரொஃபைல் பீப்புளா இருக்கலாம், அப்பர் கிளாஸா இருக்கலாம், லோவர் கிளாஸா இருக்கலாம், இப்படி நம்ம வெரைட்டி ஆஃப் பீப்புளா நம்ம இருந்துட்டு இருப்போம். சேம் டைம் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கக்கூடிய நிலைமையில வந்து டெக்னாலஜிக்கெல்லாம் நம்ம அதை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்னா உங்க வீட்டுல ஒரு ஹோல்ல ஒரு பிசி ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரை போட்டு கொடுத்துருங்க. நீ என்ன படிக்கணுமோ, நீ என்ன பார்க்கணுமோ பாத்துக்கோ. ஜென்ரலா நீ வந்து முன்னாடி இருந்துச்சு சொன்னாக்கா பசங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு கண் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னாக்கா பப்ஜி அப்படிங்கிற ஒரு கேமை வந்து விளையாண்டு அம்மா அப்பாவோட 15 லட்சம் காசு அவங்களுடைய ஆன்லைன் பேங்கிங்ல இருந்து போனது வந்து அவங்களுக்கு தெரியாது, அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த நாலேஜ் கிடையாது. பையன் வந்து விளையாண்டு விளையாண்டு என்ன பண்றேன்னு கேட்க, நான் படிச்சிட்டு இருக்கேன் பையன் படிச்சிட்டு இருக்கேன் அந்த மைண்ட் செட்ல அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. 15 லட்சம் தான் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா மணி பாத்தீங்கன்னா 32-40 லட்சம் கிட்ட காசு வருது. சோ அப்ப அந்த அறிவு கூட இல்லாம நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். சரி ஓகே, அப்ப அதை இல்லாம பண்றது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது நீ வந்து பசங்களுக்கு வந்து நீ வந்து இன்டர்நெட்டை நீங்க கொடுத்துட்டீங்க, வைஃபைய கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க, அவங்க வந்து தேடுதல் இப்ப நம்ம நல்லது தேடும்பொழுது பக்கத்துல ஒரு கெட்டது வரத்தான் செய்யும், அதை இல்லாம பண்ண முடியாது பசங்களுக்கு. ஆனாலும் இன்டர்நெட் யுகம் இது இருக்கிறதுனால வந்து தொழில்நுட்ப அறிவு வேணுங்கிறதுனால நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பசங்களை வந்து தனியா விட்டு நீ அதை தேடி இதை தேடின்னு சொல்லாம அவங்களோட போய் சேர்ந்து உட்காந்து நீ என்ன தேடுற, நீ என்ன பாக்குற, இது பாக்கலாமா அதை பாக்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கைடா இருக்கணும். நம்ம இப்ப நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி கேக் ஹவு டு மேக் த கேக் அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணி ஓகே கேக் பண்ணணுமா பாக்குறியா, நீ அது பாக்குறியா, நீ இது பாக்குறியா, அதை நாம வந்து தூண்டி விடணும். அப்ப அந்த தூண்டுதல் பாத்தீங்கன்னாக்கா ஓகே அடுத்த வாட்டி நம்ம வீட்டுல இல்லாத போது அந்த பிள்ளை ஓகே கேக் பண்றது எப்படி, பாஸ்தா பண்றது எப்படி, பீஸா பண்றது எப்படி, மேக்கரோனி பண்றது எப்படி, அந்த மாதிரி தான் சர்ச் பண்ணுவே தவிர நம்ம இல்லாத டைம்ல நீ அதை பார்க்காது, அந்த பக்கம் போகாது, அதை சர்ச் பண்ணாது, அங்க கை வைக்காது அப்படின்னு சொன்னோடனேனா பசங்க அப்ப அங்க ஏதோ இருக்கு, இங்க ஏதோ இருக்கு, அப்ப இவங்க இல்லாத டைம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்குள்ள போய் பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் வந்து பசங்களுக்கு வந்து ஏற்படும். சோ டெக்னாலஜிக்கலா நமக்கு அறிவு முக்கியம்தான், கல்வி முக்கியம்தான், அந்த மாதிரி ஒரு நமக்கு நாலேஜ் முக்கியம்தான். பட் பசங்களுக்கு பக்கத்துல இருந்து பக்க பலமா இருந்து சொல்லி கொடுக்கறது பெட்டர், அப்பதான் அவங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் அமையாம நல்ல விஷயமா அது அமையும். ஆமா சகோதரி, இன்னொரு கேள்வி இருக்கிறது. அதாவது ஆசிரியரின் பிள்ளைதான் ஆசிரியராக வேண்டும் அல்லது டாக்டர் ஆக வேண்டும், பாமராக இருக்கின்ற பெற்றோர்கள் அவர்கள் யோசிக்கிறார்கள் எங்களது குழந்தைகள் கம்ப்யூட்டர் துறையில் அவர்கள் போகுது, பிரவேசமாக சிலர்கள் வருகிறார்கள். இது சம்பந்தமாக சமூகத்துக்கு நீங்கள் எவ்வாறு விரும்புகின்றீர்கள்? ஆமா, அது வந்து அனுபவம் பேசும்போதுவாங்க, நானும் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இப்ப சின்ன வயசுல வந்து நானும் பெருசா படிக்கலைங்க, இப்ப நான் வந்து ஏலெவல் தான் படிச்சேன், ஏலெவல்ல எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து
ஏசிஎஸ்ன்னு நினைக்கிறேன். வழிகாட்டுதல் யாரும் இல்லை. இன்னைக்கு சரியா வழிகாட்டு இருந்தாங்கன்னா பக்கத்துல ஏன்னா ஃபேமிலியில வந்து நல்லா படிச்சவங்க யாரும் இல்லை, நல்ல நாலேஜபிளானவங்க யாரும் இல்லை. ஏதோ ஓகே பாட்டி இருந்தாங்க, பாட்டி கிட்ட வளர்ந்ததுனால ஏதோ அங்க தேடி படிச்சு இங்க தேடி படிச்சு எப்படியானாலும் படிச்சு அதுக்குள்ள ஆயிரத்தெட்டு நமக்கு வந்து மனவிரக்தி நிறைய இருக்கும். ஏன் அந்த மனவிரக்தி வருதுன்னா, இப்ப எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருந்தா, இப்ப நான் என்ன உதாரணமா காட்டேன்னு சும்மா சொல்றேன், என்னோட சிஸ்டர் இருந்தா பிரதர் இருந்திருந்தா ஓகே நீ இதை படி, இந்த மேத்ஸ் படி, இது அல்ஜிப்ரா, இதுதான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் அந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய பசங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப அங்க யாரை நம்பி போறாங்க, டீச்சரை நம்பிதான் போறாங்க. அந்த டீச்சர் காலையில எழுந்திருச்ச உடனே அது ஏழை பொண்ணா இருந்தாலும் சரி பணக்கார பொண்ணா இருந்தாலும் சரி படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போவா. அங்க போனோடனே பாத்தீங்க அப்படின்னாக்கா டீச்சர்ஸ் வந்து எல்லா மாணவர்களையும் வந்து சிரிச்ச முகத்தோட இங்க வா இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். முதல்ல இந்த டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சில டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பசங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க சில இடங்கள்ல, இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. சில ஸ்கூல் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தமிழ் தின போட்டி வந்தாலோ இல்ல ஆங்கில தின போட்டி வந்தாலோ இங்கிலீஷ் டே வந்தாலோ அவங்களுடைய பசங்களை அப்படியே முன்னாடி போட்டுருவாங்க. இந்த மாதிரியான நிலைமைகள் நமக்கு வரும்பொழுது ஏன் நம்ம இப்படி இருக்கோம், ஏன் நமக்கு இப்படி ஆகுது, ஏன் நம்மள எதுக்குமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, இது நான் சில நேரங்கள் அனுபவப்பட்டிருக்கேன். ஏன் நம்மளை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்தா நமக்கு அனௌன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும், நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கணும்னு ஆசையா இருக்கும், ஏன் நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்மளை இழிவுபடுத்துறாங்க, எதுக்காக நம்மளை வந்து என்கரேஜ் பண்றாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்கும், ஏன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி நிலைமைகள் வரும். இது எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணணும்னாக்கா பசங்களை வந்து ஓகே இது வந்து மெட்ஸ் பாடம், டீச்சர் கிளாஸுக்கு வந்துட்டாங்கன்னா நிறைய பேரோட மூஞ்சே நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்காது, மெட்ஸ் தான் லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மெட்ஸ் லைஃப் இல்லைங்க, லைஃபோட ஒரு ஒரு பகுதி ஒரு மெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அந்த பாடமே சில நேரத்துல மெட்ஸ் பாடமே வெறுத்து போகுது லைஃப் ஃபுல்லா. மெட்ஸாலேயே பத்தாம் மணில நிறைய பேர் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் நின்றுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய ஊர்ல கணித பாடம் மிகவும் கடினமாக இருக்கு, என்னால படிக்க முடியாது, இந்த டீச்சர் என்னை பயங்கரமா உருக்கி பாக்குறாங்க, இவங்க வந்தாலும் எனக்கு வந்து பயம் தான் வருது, எரிச்சல் தான் வருது, அதனால ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்ல. வீட்டுல ரெண்டு மூணு வாட்டி சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு போக விருப்பம் இல்லம்மான்னு சொல்லிட்டு. ஓகே நீ இருந்து ரெண்டு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னன்னா பசங்களோட வந்து ரொம்ப இறக்கம் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவன் என்னத்துக்கு எனக்கு என்னோட பசங்களுக்கு ஏசிட்டு இருக்க, அவை யாரையும் சேர்த்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி நிறுத்திடுவாங்க ஸ்கூலை விட்டுட்டு. அப்ப இல்ல எங்க பாதிக்கப்படுறாங்க மக்கள்னா, கண்டிப்பா எந்த ஒரு ஆசிரியருடைய குழந்தையோ ஆசிரியர்களுடைய அவங்களுடைய உறவினர்களோ வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படுறதே கிடையாது. நீங்க வந்து மெஜாரிட்டியா நீங்க ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால நிறைய டாக்டர்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ், நிறைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாத்துடைய பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியரா இருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு ஆசிரியையும் எந்த ஒரு ஆசிரியரும் தன்னுடைய பிள்ளை கெட்டு போக வேண்டும் அப்படின்னு நினைக்கவே மாட்டான். அடிச்சு திருத்தி அவளை வந்து என்ன ஒரு நல்ல வழியில கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அது நூத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வீதம் அப்படி போயிருக்கலாம், ஆனா 95% பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகளா வந்திருக்கு. என்னன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் வீட்டுல எப்பயுமே, ஆனா அதே ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து அனைத்து பிள்ளைகளுக்கும் எல்லா பசங்களுக்கும் கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா எல்லார் வீட்லயும் அதே டீச்சர்ஸ் உருவாங்குவாங்க. எல்லார் வீட்லயும் வந்து ஒரு நல்ல தொழிலாளர்கள், நல்ல வேலை செய்யக்கூடியவங்க வந்து ஃபியூச்சர்ல நல்ல பிரஜைகள் வந்து உருவாகுவாங்க. அதுதான் உண்மை, அது ஆசிரியர்களுடைய கையில தான் இருக்கு. உண்மையிலே நல்லதொரு கருத்தை சொன்னீர்கள். பரவலாக சமமாக நடத்தப்படுதல் என்பது சமூகத்திலே ஒளிந்தே போன ஓர் விடயமாக இன்று காண பார்க்கப்படுகின்றது. சில குடும்பங்களில் கூட, சில குடும்ப மட்டங்களில் கூட ஒரு உண்மையை சொன்னீர்கள், அந்த சமமாக நடத்துவது தொடர்பாக நாம் சொல்வதாக இருந்தால் குடும்ப மட்டங்களில் கூட அந்த நான் ஒரு பதிவை பார்த்திருந்தேன், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு ஒரு சமூக 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 வலைத்தள பாவனையாளர் பதிவிட்டிருந்தார், ஒரு சமூகத்தை அடிக்க வேண்டும் என்றால் அதனுடைய தலைவனை கட்டி போடு என்று. அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் குடும்ப தலைவனை கட்டி போட்டு குழந்தைகளை சீரழிக்கின்ற நிலையும் காணப்படுகின்றது. அதுவும் ஒரு வகையான இப்படியான ஒரு சந்த ஒரு ஒரு விடயமாகவும் காணப்படலாம் என்று நாமும் வருந்துகிறோம். அதேவேளை சகோதரி பெண்கள் கட்ட வேண்டும், ஆண்களும் கட்ட வேண்டும், அதே நேரத்தில் பயன்படுத்தி கட்டினால் இன்னும் ஒரு பெரிய ஒரு சவால்களை உயர்த்து கட்டளை சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு கட்டுப்படுத்த வேண்டிய ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியர்கள் இதற்கு தனியாளர்களாக இருக்கிறார்கள். ஒரு சின்ன விஷயம், தொழில்நுட்ப கோளாறு காரணமா எனக்கு எதுவும் கேட்கல, இன்னொரு வாட்டி அந்த கேள்வியை கேட்டுறீங்களா?
சமூகத்தில் ஆசிரியர்கள் எல்லா மாணவர்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு உண்மை பரவலாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஓரிடங்களிலே அந்த மாதிரியான செயல்கள் பக்கச்சார்பாக அல்லது ஏற்றத்தாழ்வு நடத்தப்படுகின்ற நிலை காணப்படுவதை பாடசாலைகள் மட்டுமல்ல குடும்ப அளவில் கூட இப்படியான நிகழ்வுகள் நடப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்த பொழுதும் நாம் கல்வியின் முக்கியத்துவத்தை பேசுகின்ற பொழுதும் எவ்வாறு தொழில் பற்றி பாதிக்க வேண்டும் என்ற மாணவர்களுடைய பக்கத்தை பேசுகிறோம். இவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்வியை கற்றுக்கூடிய அளவில் வளவாளர்கள் எமது நாட்டில் இருக்கின்றார்கள். பாடசாலைகளில் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அதற்கு ஏற்றாற்போல எனக்கு இந்த கேள்வி விளங்கிச்சு. ஆனாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமா கொஞ்சம் நீங்க சரி செஞ்சுக்கங்க அந்த கேப்ல, நான் அதுக்கான பதில் சொல்றேன். நான் பேசுறது கேக்குறதா? ஓகே. என்னன்னா இப்ப வந்து இந்த தொழில்நுட்ப கல்வியை வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து எல்லாருக்கிட்டே இருக்கீங்க இருக்கா அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். இப்போ இப்போ இந்த வளர்ந்து வரும் இந்த காலகட்டங்களில் வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகும்பொழுது அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி போகும்பொழுது இந்த மாதிரியான ஒரு கல்வி முறை எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மாறிட்டு போகும் போது பழைய சிஸ்டத்தில இருந்து இந்த சிஸ்டம் வந்து மாறிட்டு போகுது அப்படிங்கறதா உண்மை. நான் பேசுறது கேக்குதா? ஓகே. மாறிட்டு போகிறது அப்படிங்கறதா உண்மை. இப்ப நார்மலா இப்ப ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை விட பின்லாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த பின்லாந்துல உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த வேர்ல்ட்ல வந்து எந்த ஒரு நாட்டிலயும் கிடையாது. இப்ப யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா யூஎஸ் கூட அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வரல, பின்லாந்துல மட்டும்தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நாட்டுல எல்லாம் வந்து பசங்களை வந்து ஒரு 4 வயசுல என்ன பண்ணிடுறோம்னா மன்னிக்கணும், அவங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துருவோம். என்னன்னா ஏன் சேர்த்துருவோம், நம்ம எதுக்கு சேர்த்துருவோம்னா பசங்களால நமக்கு வந்து கரைச்சலா இருக்கும், அவங்களால வந்து டைம் வந்து ரொம்ப இதாயிட்டு இருக்கும், அவங்க நம்மளை போட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா 3.5 வயசுல கொண்டு போய் அவங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறது. ஆனா அந்த பின்லாண்ட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா 7 வயசுலதான் வந்து நீ ஸ்கூலுக்கு வரணும். அந்த 7 வயசு வரைக்கும் அந்த 7 வருட காலமும் பசங்களோட உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப அதிகரிக்கணும், ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து அதிகரிக்கணும். பட் இங்க உள்ள சிஸ்டம் அதாவது எக்ஸ்க்ளூடிங் ஆஃப் பின்லாண்ட், மத்த நாடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா அது கிடையாது. எப்படா பசங்களை நம்ம அனுப்பி விட்டுருவோம், எப்படா நம்ம நிம்மதியா இருக்கிறது அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா எல்லா பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். என்னன்னா அந்த நாட்டுடைய அந்த அந்த சிஸ்டத்துல அந்த சின்ன விஷயத்துல மட்டும் பாருங்க, 7 வருஷமா ஒரு பொண்ணோ பையனோ பிறந்த உடனே ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அம்மாவோட சாப்பிடணும், அம்மா சொல்லி கொடுக்கணும், அதுக்குரிய எல்லா ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்கணும், ஸ்கூலுக்குரிய எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும், ஆனா அவனை வந்து சொல்லி கொடுக்கணும், எழுத்துக்களை வந்து சொல்லி கொடுக்கணும், டெக்னாலஜினா என்னன்னு சொல்லி கொடுக்கணும், நம்ம வந்து மொபைல் போனை யூஸ் பண்றோம், இதை எப்படி ஆஃப் பண்றது ஆன் பண்றது எப்படி சார்ஜ் பண்றது இது எல்லாமே வந்து அந்த 7 வருஷ காலங்களுக்குள்ளே அங்க நடக்குது. அப்ப புள்ள பாத்தீங்கன்னா அந்த சைல்டு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு 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 ஃபுல் மைண்டடோட எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படிங்கறதோட தான் ஸ்கூலுக்கு போகுது. அப்ப அங்க டீச்சர் வந்து கஷ்டப்பட மாட்டா, இங்க சொல்லி கொடுக்க வேண்டிய எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள இன்றைய காலகட்டத்துல 50% டெக்னாலஜி வந்து அடங்குது, அதுதான் உண்மை. ஆனா இதுவே ஸ்கூல்ல இப்போ உள்ள நம்ம நாட்டுல எல்லாம் பத்தி பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நடக்குது ஒரு ஒரு நாள்ல 2 பீரியட் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் கணினி பாட வேலை அப்படின்னு நடக்குது. ஒரு பாட மணி நேரம் 45 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 பாட மணி நேரம் வரும், 2 பீரியட் வரும். போவாங்க அந்த கம்ப்யூட்டர் ரூமுக்கு போவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலா நீங்க அவதானிச்சிங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு நீங்க வந்து கம்ப்யூட்டர் பாட டைம்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அந்த ஒரு கம்ப்யூட்டர்ல எந்த ஒரு கணினியில வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த பெயிண்ட் பண்றது என்னது, இந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி பாக்குறது, சும்மா வேர்ட் ஃபைல்ல போய் அது எப்படி பெருசாக்குறது சின்னதாக்குறது, அதேதான் வந்து பேசிக்கா என்ன இருக்கோ, பேசிக்கா ஆபீஸ் சாஃப்ட்வேர் இருக்கும், எக்ஸல் இருக்கும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அதுல வந்து நிறைய பேர் வந்து கை வைக்க மாட்டாங்க, ஒன்று ரெண்டுதான் தெரியுமே ஒழிய எல்லாத்தையும் வந்து அந்த ஆசிரியர் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு சொன்னாக்கா நம்ம வந்து இன்டர்நெட்டை வந்து அங்க கனெக்ட் பண்ணும் பொழுது இப்போ ஒரு 50 பசங்க வந்து போறாங்க ஒரு கம்ப்யூட்டர்
பாட வேலைக்கு போறாங்க, கணினி பாட வேலைக்கு போறாங்கனாக்கா அங்க இன்டர்நெட் கனெக்ஷன் அங்க இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அங்க எத்தனை ஜிபி டேட்டா போகும், காலி ஆகிடும். அதுல யூடியூப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போகும். பேஸ்புக், பேஸ்புக் எப்படி இருக்காது, பசங்க இருக்கும்பொழுது பேஸ்புக் இருக்காது, ஆனா யூடியூப்ஸ் இருக்குன்னு சொன்னாக்கா அப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க டேட்டா காலி ஆயிரும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல டெக்னாலஜிகளான அந்த கல்வி முறைகளை வந்து ஒரு லிமிட்டோட வந்து நிறுத்திடுறாங்க. அப்ப போனா பசங்களுக்கு என்ன தெரியும், பெயிண்ட் பண்ணி ஒரு பழக்கூடைய வரைஞ்சி பெயிண்ட் பண்ண தெரியும், இல்லைன்னா அதுல கொஞ்சம் ஒரு ஃபோல்டர்ல பிக்சர்ஸ் இருக்கும், அந்த பிக்சர்ஸ் வந்து அடுத்த பிக்சர்ஸ் என்ன, அது அடுத்த பிக்சர்ஸ் என்னன்னு மாத்தி மாத்தி பார்க்க தெரியும், இல்லைன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல போய் வந்து டைப் பண்ணி பார்த்துட்டு அழிச்சிட்டு வர தெரியும். அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து எந்த ஸ்கூல்ல போனாலும் நீங்க கேட்டு பாருங்க, இப்போ உள்ள ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு சில பெரிய ஸ்கூல்களை தவிர கிராமப்புறங்கள் எல்லாம் பொதுவா அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த நிலை முதல்ல மாறணும். ஒரு ஒரு இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் பாடம் இன்னைக்கு சப்ஜெக்ட்னாக்கா இன்னைக்கு வந்து யூடியூப்க்கு நம்ம எப்படி போறது, யூடியூப்ல நம்ம எப்படி சர்ச் பண்றது, எப்படி மணி ஏர்ன் பண்றது, பசங்களுக்கு இப்ப அதை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இப்ப இப்ப இது இன்னைக்கு வந்து ட்ரெடிஷனல் மீடியா, டெலிவிஷன் மீடியா, ரேடியோ எல்லாம் வந்து இன்னொரு 10 வருஷத்துல கிடையாது, அதெல்லாம் போயிரும். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஆதிக்கம் செலுத்த போகுது, அதை நம்மள டாமினேட் பண்ண போகுது. இன் ஃபியூச்சர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து யூடியூப் சேனல் மூலமா தான் உலகத்தை வந்து யூனிவர்சல வந்து சுத்தி பார்க்க போறாங்க, டெலிவிஷன் மீடியா கிடையாது. சோ எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுங்க. யூடியூப் பாக்குறது எப்படி, ட்விட்டர்ல ஒரு ஒரு பதிவை எப்படி எழுதுறது, எப்படி ரிப்ளை பண்றது, எப்படி வந்து நம்ம கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்றது, இதுதான் உலகம், இந்த வெப்சைட்டுக்கு போனா என்ன பார்க்கலாம், அப்படி சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் நம்மளுடைய பசங்களுக்கு வந்து அந்த இன்டர்நெட் வந்து உலகம், அந்த இன்டர்நெட் உலகத்தோட அந்த அந்த கல்வி அறிவு, ஆழம், டீப்னஸ் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்க விரும்புறேன். அதுதான் உண்மை. சகோதரி ரினோசா நோஷாட்டா அவர்களே பேசுறது கேக்குதா? ஆமா கேக்குது. நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நேரத்தை நெருங்குகிறோம். உங்கள் பாரியூர் வேலை பழுவுகள் மத்தியிலே ஒரு குறுகிய நேரத்தை எங்களுக்கு தந்து உதவினீர்கள். கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலத்தை, சுதந்திரத்தின் பின்னரான ஒரு 70 ஆண்டு காலத்தை நாம் கடந்திருக்கின்றோம். அரசியல் செய்கிறோம், தேர்தல் வருகிறது, வாக்கு போடுகிறோம். இது தொடர்பான உங்களது ஒரு பதிவை பார்க்க கிடைத்த யூடியூப்ல, மக்கள் தொழில்நுட்பம் இருக்க வேண்டும், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்வியை கற்க வேண்டும், கல்வியை கற்றால் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இந்த 70 வருட காலமாக மாற்றத்தை காண்பதாக தென்படுகின்றது. நமது மக்களுடைய சிந்தனை முறைமையில், திங்கிங் பேட்டர்ன், அதுல ஏதாவது மாற்றத்தை காண்கிறீர்களா? டெக்னாலஜிக்கலாவா இல்லாட்டி நார்மலாவா? நார்மலா. அதாவது அதான் சொல்றேன், இப்ப என்னன்னா இப்ப நம்மளுடைய சமூகம், முக்கியமா பர்டிகுலரா நம்மளுடைய சொசைட்டி கம்யூனிட்டி எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு லிமிட்டேஷன் வரும்பொழுது, அதான் சொல்றேன், ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஃபேஸ்புக்ல இருந்தா, ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு பெண் வந்து ஒரு ஃபேஸ்புக்ல இருந்தாங்கன்னா, ஒரு சில பதிவுகள் இருந்தாங்கன்னா, இது எப்படி அது அது சாத்தியமாகும்? ஒரு பெண்ணுக்கு வந்து அந்நிய ஆண்களுடைய அது நண்பர்கள் பட்டியல 1000 நண்பர்கள் இருப்பாங்க, அது ஹராமான ஒரு விஷயமா இருக்கு, அதை எப்படி அக்செப்ட் பண்றது, அது வேற மாதிரி தான் அவங்க பாத்துருக்குவாங்க. சோ இன்னைக்குள்ள ஊடகம் வந்து வேற மாதிரி ஒரு ஒரு வேலை போயிட்டு இருக்கு. இந்த 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 பிரபஞ்சம் வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கு. கொள்கைகள் எல்லாமே ஒண்ணுதான். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி அல்லாஹ்வை ஏத்திருக்கோம், இந்த லைஃப் வந்து நிரந்தரம் கிடையாது, நமக்கு அடுத்த லைஃப் இருக்கு, நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம விளைக்க பெறுவோம், இப்படி எல்லாமே நம்ம சொல்றோம். ஆனா அதனுடைய அது பாத் என்னன்னா, ஒரு பாத்ல போனாலும் அதனுடைய அந்த அந்த என்ன சொல்றது, அது அந்த வழி டிஃப்ரெண்டான ஒரு வே நம்ம வந்து பின்பற்றக்கூடியதா இருக்கும் இல்லையா, அதுலதான் இந்த ஊடகமும் ஒன்னா இருக்கு. இப்ப நம்ம முன்னாடி ஒரு வீட்டுல வந்து இன்னைக்கு 10 ரூபாய்க்கு வந்து 10 ரூபாய்க்கு ஒரு வடை வாங்கியிருப்போம் அன்னைக்கு, சரியா? ஆனா 100 ரூபாய்க்கு வந்து காடை போட்டு வந்து ஒரு நிமிஷம் வந்து பேசுவோம், ரீசார்ஜ் பண்ணி பேசுவோம். பட் இப்ப அது தலைகீழ மாறி போயிருக்கு. இப்ப என்ன, ஒரு ஒரு 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னாக்கா டேட்டால ஒரு 1/2 hour நல்லா பேசலாம், வீடியோ கால் பேசலாம், நம்ம சாட் பண்ணலாம், நம்ம தேடலாம், படிக்கலாம், அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வந்துட்டோம். நம்ம வந்து கனடால உள்ள ஒரு நீர்வீழ்ச்சியை நம்ம போய் பார்க்க போறோம், எப்படி பாக்குறது, கனடாக்கு கால் பண்ணணுமா? கிடையாது, வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணுங்க, வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு 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 பீப்புள், ஒரு சைட் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா, டெக்னாலஜிய வந்து வேற மாதிரி பாக்குறாங்க. டெக்னாலஜி மூலமா நம்மளுடைய மார்க்கம், நம்மளுடைய சட்டத்திட்டங்கள், நம்மளுடைய அதெல்லாம் இழுக்கு ஏற்படுத்தி பற்றுமோ, நம்மள இஸ்லாம் இஸ்லாம் அப்படிங்கிற நிலைமையில பார்க்கும்போது இஸ்லாத்துக்கு இதெல்லாம் இழுக்கு ஏற்படுத்தி விட்டுருமோ, நம்ம அப்படி பண்றதுனால வந்து பப்ளிக்ல வர்றதுனால வந்து அதெல்லாம் இழுக்காகிருமோ, ஒரு பெண் வந்து இப்படி ஆகிருவாளோ அப்படி ஆகிருவாளோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க. பசங்களை வந்து உங்களுடைய பசங்களுக்கு வந்து ஒரு தொழில்நுட்ப கல்வியை கொடுக்கறதன் மூலமா தான் இதுக்கு போறோம், அடுத்த 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 ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மைண்ட் செட், அந்த மாதிரி ஒரு எண்ணக்கரு வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் வரணும்.
கையில மொபைல் போனை வச்சுட்டு சாட் பண்ணிட்டு பேசிட்டு அழைஞ்சிட்டு இருந்த காலமெல்லாம் போயிருச்சு. அது மொபைல் போன் வந்த புதுசுல. இப்ப மொபைல் போன் என்ன என்னத்துக்கு யூஸ் ஆகுது? முன்னாடி ஒரு பெரிய கேமரா வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, இப்ப ஒரு சின்ன மொபைல் போனை வச்சு ஒரு பெரிய படத்தை எடுத்து முடிச்சிடறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து நீங்க வந்து கேஎஸ்ஏல இருக்கீங்க, நாங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்துட்டு இருக்கோம். நான் ஒரு கேமரா யூஸ் பண்ணல, நான் ஒரு மொபைல் போன் வச்சிட்டு இருக்கேன். அது மூலமா நான் உங்களுக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து நான் உங்களோட கண்டெக்ட் பண்ணேன்னா டெக்னாலஜி தான், டெக்னாலஜி தான் கை கொடுக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேசுறத ஒரு ஒரு 1000 பேர் பாக்குறாங்கன்னா 1000 பேர்ல ஒரு 500 பேருக்கு போய் சேருது. நன்மையா தீமையா? நன்மை தானே. அதுதான் அங்க என்ன ரிசல்ட்ஸ், இங்க நல்லதுதான் நடக்க போகுது. நம்ம வந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறது, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், உங்களுக்கு என்ன ஆக்டர் பிடிக்கும், உங்களுக்கு என்ன சினிமா ஆக்டர் பிடிக்கும், நீங்க எப்படி பண்ணுவீங்க, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவீங்களா, இதுதான் வந்து அரட்டை, இதுதான் சரியில்லை. ஆனா நம்ம பேசுறது என்னது? நல்லது. அப்ப இது எங்க போய் முடியுது? நல்லதுலதான் போய் முடியுது. அப்ப நல்லதுல போய் முடியறதுனாக்கா நீங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம், நல்லதா யூஸ் பண்ணுங்க, நல்ல விஷயம் தானே. சோ அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன் ஃபியூச்சர் ஆகட்டும், இன்னும் 10 வருஷத்துக்கு பிறவாகட்டும், உங்களை டாமினேட் பண்ணக்கூடியது இந்த ஃபேஸ்புக்கும் இந்த யூடியூபும் இந்த ட்விட்டரும் இந்த சமூக வலைதளங்களும் தான். ட்ரெடிஷனல் மீடியாலாம் நீங்க வந்து திரும்பி இப்ப யாரு டிவியை கொண்டு போய் பார்க்க போறீங்க? இன்னைக்கு 8 மணிக்கு நைட்டுக்கு நியூஸ் இருக்குன்னு சொன்னாக்க 8 மணி வரைக்கும் நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்களா? 8 மணி நியூஸ் 8:30 மணிக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவாங்க, நீங்க வீட்டுக்கு கூட போக தேவையில்ல. அதுதான் இன்னைக்குரிய யுகம். ஆனா அந்த யுகத்தை நல்ல விதமா பயன்படுத்திக் கொள்ளலாம், நல்ல வழியில பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன் நம்ம கெட்டதா பயன்படுத்தணும்? ஏன் யூடியூப் பாக்குறீங்கன்னு சொன்னா தவறா பாக்குறீங்க? பேஸ்புக்ல பொம்பளை வரது என்ன தவறா பாக்குறீங்க? அந்த பொம்பளை வந்து நல்லா சொல்லிட்டு போட்டுமே, அதுதான் நமக்கு வேணும். இப்ப நம்ம வந்து ஆனா ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் பேசுறேன். என்னன்னா இப்ப வந்து ஆண்களை வந்து குறை சொல்லிடவே முடியாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும். லாஸ்ட் ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இருக்கேன். பெண்கள் வந்து பப்ளிக்ல வர்றது, பெண்கள் வந்து ஒரு 4 இடத்துக்கு வர்றது வந்து ஆண்கள் வந்து குறைய சொல்லக்கூடாது, அவங்க தப்பா பேசுறாங்கன்னா. ஏன் தப்பா பேசுறாங்க? ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ யாரு பெற்றெடுக்கிறாங்க? ஒரு தாய் தான் பெற்றெடுக்கிறாங்க. வயிற்றுல இருந்து வரும்பொழுது அவ தான் முதல்ல மூஞ்சி பாக்குறா, அவளோட மூஞ்சி தான் அந்த பையன் பாக்குறான், அந்த பொண்ணு பாக்குறது. அவதானே வளர்த்தெடுக்கிறா, ஒரு பொண்ணு தானே வளர்த்தெடுக்கிறா, தகப்பன் வந்து பக்கத்துல இருக்கிறது இல்லையே. அப்போ ஒரு ஒரு பையன் வந்து அந்நிய பெண்களை மதிக்கிறதுக்கும் அந்நிய பெண்களுக்கு மரியாதை கண்ணியம் கொடுக்கறதுக்கும் பழகி கொடுக்கறவருடைய கடமை யார்கிட்ட இருக்கு? ஒரு பெண்ணு கிட்டதான் இருக்கு. அப்ப அவனுக்கு தவறான வழியில போனான்னா, தவறான விஷயத்துல போனான்னா, ஒரு பெண்ணு வந்து தொழில்நுட்பத்தை வந்து தப்பா பண்ணிட்டு இருக்கா, தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான்னா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு யாரு தள்ளுறாங்க? வீட்டுல உள்ள ஒரு பெண்ணு தான் தள்ளுறா. சோ ஒரு தாய் அப்படிங்கிற வந்து ரேஞ்ச் வந்து, தாய் அப்படிங்கிற வந்து ஸ்டேஜ் வந்து இந்த உலகத்துல எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயம். உங்களுடைய பசங்களை, உங்களுடைய பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, கரெக்டா நீங்க வந்து கொண்டு போனீங்கன்னு சொன்னாக்கா நல்ல நல்ல பிரஜைகளா உருவாகுவாங்க. இப்ப 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 யாரு சொல்லிட்டு இருக்காங்க? நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க, டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண சரியா பிழையான்னு கேட்கிற கேள்விக்கு கூட நமக்கு இடம் இருக்காது ஃபியூச்சர்ல. சரிதான், நீங்க பண்ணிட்டு போங்க, அது நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீப்புளை நம்ம உருவாக்குவோம், அந்த மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வருவோம். அதுதான் நமக்கு வேணும். நம்மளுடைய சமுதாயத்துல நல்லதா பண்ணுவோம், நல்லதுக்காக பண்ணுவோம். இங்க வந்து செயல்களுக்கு எல்லாம் கூலி கிடையாது. நம்ம வந்து இன்னைக்கு நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், நைட்டுக்கு நம்ம இல்லாம பண்றோமோ, நம்ம மூத்தா போறோமோ தெரியாது. நம்மளுடைய எண்ணம் என்ன? நீங்க 2 பேரும் வந்து இன்னைக்கு தாயகம் கடந்து போய் நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, இது உங்களுக்கு வந்து வேலை வெட்டி இல்லாத விஷயமா? ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துக்காக தானே, நோக்கங்கள் நல்லதா இருக்கிறதுக்காக தானே. அப்ப அந்த நோக்கங்களுக்கும் எண்ணங்களுக்கு தான் இறைவனிடம் கூலியே தவிர நம்மளுடைய செயல்களுக்கு கிடையாது. அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ல தான் நான் இருக்கேன். சோ அதுதான் உண்மை. சகோதரியே, இன்னொரு குறை இன்னொரு கேள்வி இருக்கின்றது. இவ்வளவு நாங்கள் சொல்கின்றோம் பெற்றோர்களுக்கு இப்படி செய்யுங்கள் என்று, ஆனால் இந்த இப்படிப்பட்ட பிள்ளைகளிடத்திலே போன் மொபைல் போன்கள் கிடைக்கின்ற நேரம் அவர்கள் தேவையானத்தை யூஸ் பண்ணாம இவர்கள் காட்டுகளையும் அல்லது கேம் விளையாடுறதுக்கு போறவர்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்ற விருப்பங்கள் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இவ்வாறான பதிலை சொல்லுங்கள். அதாவது டோட்டல் 24 மணி நேரத்திலே 5 மணி நேரமா சாதாரண ஒரு மனிதன் வந்து மொபைல் போன் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே இருக்கு. அதுதான் உண்மை. ஜென்ரலா நீங்க வந்து உங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு போனாலோ இல்லைன்னா வந்து பக்கத்து வீட்டுக்கு போனாலோ பாத்தீங்கன்னா, சில பசங்களுக்கு வந்து போன்ல காட்டி ஒரு கார்ட்டூனை காட்டி சாப்பாடு ஊட்டினாதான் அது வந்து போய் சேரும், அப்பதான் சாப்பிடுவோம் அப்படின்னு அம்மா வந்து பெருமையா சொல்லுவாங்க. புள்ள வந்து கார்ட்டூன் பார்த்தா தான் அவன் சாப்பிடுவா, கார்ட்டூன் பார்த்தா தான் அவன் வந்து இது பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நல்ல விஷயம் தான். அந்த நம்ம ஆப்ரேட் பண்ற மாதிரி போனை அந்த பொண்ணு பண்ணும், அது ஆஃப் பண்ணும், ஆன் பண்ணும், அது வாட்ஸ்அப் போகும், சேட் பண்ணுவோம், மிரர் பார்க்கும், செகண்டரி கேமரா பார்க்கும், பேக் கேமரா பார்க்கும், இதெல்லாமே செய்யும். ஒரு சின்ன பிள்ளை 2 வயசு பிள்ளை பார்க்கும். இந்த மாதிரியான நிலைமை தான் முஸ்லிம்கள் சமுதாயத்துக்குள்ள முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னாங்க, முஸ்லிம்கள் சமுதாயத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஏன் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, ஈஸியா அம்மா அப்பா என்ன பண்ணிடுறாங்கன்னா, பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னாக்கா, புள்ள அடம் பிடிக்குதா, அடம் பிடிக்குதா, ஓகே இந்த எனக்கு மொபைல் வேணும், அப்பதான் சாப்பிடுவோம், ஓகே இந்த மொபைல வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கொடுத்துடுறோம். நீங்க வந்து கேட்ட உடனே புள்ள வந்து அடம் பிடிக்குதுன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எதிர்காலத்துல உங்க பொண்ணுக்கு பையனுக்கு தான் அது பிரச்சனையா வந்து அமைய போகுது. அடிப்பேன்னு சொல்லி உருக்கி பயங்காட்டுங்க, அடிக்காதீங்க.
அவங்கள வந்து பயமுறுத்தி வச்சுக்கங்க. என்னன்னா நீ வந்து சில பேர் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மொபைல் நம்ம கையில இருக்காது, சின்ன பசங்களோட கையில தான் இருக்கும், பசங்களோட கையில தான் இருக்கும். அவனுக்கு பக்கத்துல உள்ளவன் சாப்பிட்டானு தெரியாது, குடிச்சானு தெரியாது, என்ன பண்றான்னு தெரியாது, ஸ்கூல் விட்டு வந்தானு தெரியாது. அவன் அப்படியே பார்த்தான்னா அவனோட கண் அப்படியே ஃபுல்லா ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த மொபைல் டிஸ்பிளேல தான் இருக்கும். அவன் என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவன் அங்க பார்த்துட்டு சாப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு நிலைமையில மைண்டு வந்து உடம்பு வேலை செய்யும், ஆனா மைண்ட் எல்லாமே ஒரு பக்கத்துலதான் இருந்துட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு சொன்னாக்கா நரம்பு இயக்கங்கள் ஆகட்டும், நம்மளுடைய நர்வ்ஸ் ஆகட்டும், எல்லா செயல்பாடுகளும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அப்படி ஒரு இடத்துல முடங்கி போயிடும். அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. இப்ப நம்ம டெக்னாலஜி நல்ல விஷயம் தான், யூஸ் பண்றது நமக்கு நல்லது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு, எல்லாம் வந்து அட்வான்டேஜா தான் இருக்கு. அதுக்காக நான் வந்து பசங்களுக்கு வந்து அதிகப்படியாக அதை யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க கண்டிப்பா, உங்களுடைய பசங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படும். அதை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன், கொடுக்காத பொண்ணுக்கு பொண்ணுக்கு மொபைல கொடுக்காத, இது சரியில்லை, கொடுக்காத கொடுக்காத, இல்ல அது கொடுத்தாதான் அது சாப்பிடுது அப்படின்னு சொன்னே. எந்த ஒரு அம்மாவும் என்ன பண்ணுவான்னா பொண்ணுக்கு வந்து அடிக்க மாட்டான். அப்ப ரொம்ப பாசம் வைக்கிறதுனால நீங்க ரொம்ப பாசம் வைக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அதிகப்படியான பாசத்தை நீங்க காட்டுறீங்கன்னு நினைச்சிட்டு பசங்களோட ஃபியூச்சரை நீங்க தானே வந்து ஃபெயிலியராக்கு கொண்டு போய் விடுறீங்க. அது தாய் தந்தையர்களுடைய கையில தான் இருக்கு. சோ பசங்களுடைய பிழை இல்ல, அது பெற்றோர்களுடைய பிழை தான். சகோதரி ரினோசா நவசட் அவர்களே, கடைசியாக நாங்கள் கேட்க விரும்புவது பெண்களுடைய கல்வியை மேற்கொள்வதிலே தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்ற விடையும், நீங்கள் கடைசியாக ஒரு பெண்கள் வீட்டிலிருந்தே கல்வியை கற்க விரும்பினால் அது அதில் இரண்டு ஆப்ஷன் தரப்பட்டால் ஃபேஸ்புக் அல்லது யூடியூப், இதன் நீங்கள் எதனை சிபார்சி செய்கின்றீர்கள்? யூடியூப் ரொம்ப நல்ல விஷயம். ஃபேஸ்புக்ல அது வாய்ப்புகள் குறைவா இருந்தாலும் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு தெரியாது, யூடியூப் ஒரு நல்ல விஷயமா இருக்கு, அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம், அதுல எந்த பிழைகளும் கிடையாது. ஆம், அந்த ஒரு நல்லதொரு செய்தி, அதே நேரம் நல்ல ஒரு வழிகாட்டலோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்விருக்கின்றோம். மலரும் பொழுதுகள் யாவருக்கும் சாந்தியும் சமாதானத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எல்லாமல் அல்லாஹ்வை பிரார்த்தித்து உங்களிடம் விடைபெறுகின்றோம். இம்மோடு இன்று பல வேலை புழுக்களுக்கு மத்தியிலே ஒரு மணி நேரத்தை எமக்காக தந்து சமூகத்திற்கான கருத்துக்களை சமூகமயப்படுத்திய சகோதரி ரினோசா நௌஷாட் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய எதிர்கால நடவடிக்கைகள், எதிர்கால வாழ்க்கை ஒரு நல்லதாக செழிப்பானதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்வுவான், உங்கள் யாவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக.